வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஒரு சின்ன சமுதாய விழிப்புணர்வு பற்றி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, நம்ம நிறைய பேர் வந்து என்ன தான் ஃபோர் வீலர் வச்சுருந்தாலும் இல்லை ஃபோர் வீலர் இல்லைனாலும் நம்ம அதிகமாக பயணிக்கிற வாகனம் எது அப்படின்னு கேட்டோம்னா டூ வீலர் தான். ஓகேங்களா? இந்த டூ வீலரில் போகும்போது எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா போகும்போதே சைடில் வந்து எச்சில் துப்புறது, யார் வராங்கன்னு பார்க்காம ஒரு எச்சில் துப்புறது, அப்படியே யார் மேலேயாவது பட்டடிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சாரி கூட சொல்லாமல் போகிறது வந்து எவ்வளோ ஒரு அநாகரிகமான செயல்கள் தெரியுமா? இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளும் லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்தை மீட் பண்ணியிருக்கோண்டா அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஏன் அந்த மாதிரி செய்யணும்? இப்போ நம்ம வெளிநாட்டிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோடே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்க. ஒரு எச்சில் துப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் போடு ஃபைனு, ஒரு குப்பை போட்டுட்டாங்கன்னா போடு ஃபைனு. ஸோ அந்த மாதிரி ஒரு வெளிநாடுகளில் அவர்களும் மனிதர்கள் தான், நம்ம வந்து எவ்வளோ சூப்பராக வந்து ஒரு மேனேஜ்மெண்ட், அவங்களுக்குள்ளேயே ஒரு மேனேஜ்மெண்ட், எச்சில் துப்பக்கூடாது, குப்பையை கீழே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாய சட்டமாக்கி அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் பாருங்களேன், வண்டியில் உண்மையிலே வாகனத்தில் நம்ம ஊரில் போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் துப்புவாங்க, இந்த பக்கம் துப்புவாங்க, முன்னாடி வர்றவங்க பார்க்க மாட்டாங்க, பின்னாடி வர்றவங்களை பார்க்க மாட்டாங்க, அவங்க ஒர்க் வந்து வாயில் உள்ள எச்சிலை வந்து துப்பிடுறாங்க. அந்த எச்சிலோட பயன் என்னன்னு நமக்கு தெரியுமா? இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு உணவு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாயில் வந்து எச்சில் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து கண்டிப்பாக வந்து மெல்லவும் முடியாது, அதை வந்து தொண்டை வழியாக நம்ம உள்ளவும் அனுப்ப முடியாது. காரணம் என்னென்னா, அந்த சலைவா இந்த எச்சிலோட ஈரப்பதத்தில் தான் நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே கிரைண்ட் ஆகுது. ஓகேங்களா? கிரைண்ட் ஆகி நம்ம அப்புறம் தொண்டை வழியாக உள்ளே போகிறதுக்கு நமக்கு மெயின் விஷயம் எதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட உமிழ்நீர் தாங்க. இப்போ இந்த உமிழ்நீர் தான் நம்ம இப்படி காரி 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 ரோட்லலாம் துப்பி அந்த ரோட்லலாம் போகிறவங்க மேலெல்லாம் அது பட்டு அவங்க ஒவ்வொரு விதத்துலேயும் ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தில் என்னடா அது இப்படி ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு போகிற அளவுக்குலாம் இருக்குது இல்லையா? நிறைய விஷயங்கள் அவங்கவுங்க திங்கிங் கேட்ட மாதிரி அவங்க திங்க் பண்ணுவாங்க. இப்படி பண்ணிட்டானேன்னு சில பேர் முறைக்கணும்னு நினைப்பான், சில பேர் அடிக்கணும்னு நினைப்பான், சில பேர் வந்துச்சு என்ன இப்படி நாகரிகமே இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறதுக்கான வேலைகள் இருக்குது. இந்த உமிழ்நீரோட பயனை நம்ம உணவு சாப்பிட்றத வந்து அது வந்து மெல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அப்புறம் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை ஏன் நம்ம துப்பி வீணாக்கணும்? இப்போ நமக்கு ஒரு ஸ்மெல், ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஓரத்தில் ஓரமாக நுப்பாட்டி ஒரு அவங்களோட வாகனத்தை வந்து நிறுத்தி எந்த விதமான யாருக்கும் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் வந்து அதை நீங்கள் வெளியாக்கலாம். ரைட்டுங்களா? சரிங்க, இப்போ வந்து நம்ம அந்த உணவு சாப்பிட்றதுக்கு நம்ம வாய்க்குள்ளவே அந்த உமிழ்நீர் இருந்தால் நமக்கு ஹெல்ப் ஆகும்னு சொல்கிறோம்ல. இப்போ வெளியில் துப்பிட்டீங்க, நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த உமிழ்நீர் வழியாகவும் சில பேருக்கு வந்து ஸ்ப்ரெட்டட் ஆகும் இல்லையா? அதனால் வந்து நம்ம சமுதாயத்தில் நம்ம ஒரு அங்கமாக வகிக்கணும். நம்மளை சுற்றி ஒரு 10 அடி தூரத்துக்கு மட்டும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா போதுங்க. நம்ம நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே அவங்கள சுற்றி இருக்கிற 10 அடி தூரத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்களேன், நம்ம நாடே அவ்வளோ சூப்பராக மாறிடும். ஏன்னா நம்ம நாட்டில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம நாட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமான திறமையான